மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றிருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து குழப்பம் என்பது நீடித்து வருகிறது. தற்போது மோடிக்கு எதிராக ஏக்நாத் ஷிண்டே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி மீது மராட்டிய கூட்டணி ஆட்சி முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் 400 தொகுதிகளில் வெல்வோம் என மோடி பேசியதால் மராட்டியத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாக அவர் புகார் தெரிவித்திருக்கிறார். 400 தொகுதிகளில் வெல்வோம் என மோடி பேசியதால் அரசியல் சட்டத்தை மாற்றப் போகிறார்கள் என்ற அச்சம் மராட்டியத்தில் ஏற்பட்டதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதன் காரணமாக தங்களது கூட்டணிக்கு மராட்டியத்தில் தோல்வி ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நேரடியாகவே மோடி மீது ஏக்நாத் ஷிண்டே குற்றஞ்சாட்டி இருப்பதால் அந்த கூட்டணியில் பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது உருவாகியிருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே தாங்கள் கேட்ட கேபினெட் பதவிகளை தரவில்லை என்ற வருத்தத்தில் இருந்த ஏக்நாத் ஷிண்டே தற்போது மோடிக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் 400 தொகுதிகளில் வெல்வோம் என்று மோடி பேசியதால் மராட்டியத்தில் தங்கள் கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக அவர் புகாரை முன்வைத்திருக்கிறார். இதன் காரணமாக அரசியல் சட்டத்தை மாற்றப் போகிறார்கள் என்ற அச்சம் மக்களிடையே ஏற்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாகவே தங்கள் கூட்டணிக்கு பெரும் தோல்வி ஏற்பட்டதாகவும் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்திருக்கிறார். நேரடியாகவே மோடி மீது ஏக்நாத் ஷிண்டே குற்றஞ்சாட்டி இருப்பதால் கூட்டணி பிளவு ஏற்படுமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 7 தொகுதிகளில் வென்ற தங்கள் கட்சிக்கு கேபினெட் அமைச்சர் பதவி தரவில்லை என்ற அதிருப்தியில் அவர் இருந்த நிலையில் தற்போது கூட்டணியில் பிளவு ஏற்படுமோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் 400 தொகுதிகளில் வெல்வோம் என்று மோடி பேசியதால் மராட்டியத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாக ஏக்நாத் ஷிண்டே தற்போது புகாரை முன்வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.